அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய பகுதியில் நான் பார்க்கொள்ளது டிசம்பர் 2019 இருக்கிற முக்கிய நடப்பு நிகழ்வுகளை 50 தற்போது பார்க்கொள்ளும். ஏற்கனவே பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீயில் வந்து டிசம்பர்லேருந்து 2020 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருந்தோம். இந்த வரிசையில் 50 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் டிசம்பர் மாதத்திலிருந்து உள்ளதை தற்போது பார்க்கலாம். தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக நியமிக்கப்பட்டவர் டிஎஸ் அன்பு. தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக நியமிக்கப்பட்டவர் டிஎஸ் அன்பு. தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் எஸ் கிருஷ்ணன். தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? எஸ் கிருஷ்ணன். இந்தியாவின் முதல் அனைத்து மகளிர் அஞ்சல் நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? டெல்லி சாஸ்திரி பவன் அஞ்சல் நிலையத்தில் அமைச்சாங்க. எப்போ அமைச்சாங்கன்னா 2013. தமிழகத்தில் எந்த ஊராட்சி பகுதியில் அனைத்து பதவிகளுக்கும் பெண்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்? கொப்பாவள்ளி ஊராட்சியில் தான் அனைத்து பதவிகளுக்கும், ஊராட்சி பதவிகளுக்கும் பெண்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இந்த கொப்பாவள்ளி ஊராட்சி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? உதகை. தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? உதகை. தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை பேர், அதாவது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எத்தனை பேர் உள்ளனர்? தேர் சென்று வந்து பார்த்திங்கன்னா 5924 பேர் வந்து இருக்காங்க வாக்களிக்க. 6வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது? 6வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு சென்னையில் நடைபெற்றது. தர்மா கார்டியன் என்பது எந்த நாடுகளுக்கு இடையான கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? தர்மா கார்டியன் என்பது எந்த நாடுகளுக்கு இடையான கூட்டு இராணுவ பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஜப்பான். ஓய்வூதிய வாரம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா நவம்பர் 30 முதல் டிசம்பர் 6 வரை. ஓய்வூதிய வாரம் நவம்பர் 30 முதல் டிசம்பர் 6 வரை. இந்தியாவின் முதல் திருநங்கை அரசு செவிலியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பு ரூபி. இந்தியாவின் முதல் திருநங்கை அரசு செவிலியர் அன்பு ரூபி. இரவு நேரங்களில் பெண்களுக்கு போலீஸ் வாகன வசதி வழங்கியுள்ள மாநிலம் எது? பஞ்சாப் மாநிலம். இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு போலீஸ் வாகன வசதி வழங்கியுள்ள மாநிலம் பஞ்சாப் மாநிலம். பஞ்சாப் மாநில ஆளுநர் விபி சிங் பத்னோர், பஞ்சாப் மாநில முதல்வர் கேப்டன் அமரீந்தர் சிங், பஞ்சாப் மாநில தலைநகர் சண்டிகர். இரவு நேரத்தில் பெண்களுக்கு போலீஸ் வாகன வசதி வழங்கியுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஸ்டேட்டு தான். பஞ்சாப் மாநில ஆளுநர் வந்து விபி சிங் பத்னோர், பஞ்சாப் மாநில முதல்வர் கேப்டன் அமரீந்தர் சிங், பஞ்சாப் மாநில தலைநகர் வந்து சண்டிகர். குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கைய நாயுடு அறிமுகப்படுத்திய புதிய ரோட்டோ வைரஸ் தடுப்பூசியின் பெயர் என்ன? ரோட்டோவாக் 5D. குடியரசு துணைத் தலைவர் பார்த்தீங்கன்னா எம் வெங்கைய நாயுடு அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய ரோட்டோ வைரஸ் தடுப்பூசியின் பெயர் ரோட்டோவாக் 5D. நுழைவு அனுமதி படிவம் அந்தஸ்து புதிதாக எந்த மாநிலத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது? மணிப்பூர் மாநிலத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது. நுழைவு அனுமதி படிவம் அந்தஸ்து புதிதாக எந்த மாநிலத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளதுன்னா மணிப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டு, மணிப்பூர் ஸ்டேட்டுக்கு, சாரி. ஹைதராபாத் என்கவுண்டர் விவகாரத்தை விசாரிக்க யாருடைய தலைமையில் உச்சநீதிமன்றம் விசாரணை ஆணையம் அமைத்தது? ஹைதராபாத் என்கவுண்டர் விவகாரத்தை விசாரிக்க யாருடைய தலைமையில் உச்சநீதிமன்றம் விசாரணை ஆணையம் அமைத்தது? விஎஸ் சிர்புர்கர். பஞ்சாப் நெற்பயிர் நெச்சத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க எந்த ஐஐடி நிறுவனத்துடன் சுப்பீர் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது? சென்னை ஐஐடியுடன். பஞ்சாப் நெற்பயிர் எச்சத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க சுப்பீர் நிறுவனம் சென்னை ஐஐடியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. தொலைபேசி சட்ட உதவியை பயன்படுத்துவதில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? தொலைபேசி சட்ட உதவியை பயன்படுத்துவதில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளதுன்னா அசாம் மாநிலம் தான் முதலிடத்தில் உள்ளது. சர்வதேச உயர் ஆற்றல் எரிசக்தி தொழில்நுட்ப மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னை ஐஐடி. சர்வதேச உயர் ஆற்றல் எரிசக்தி தொழில்நுட்ப மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னையில் நடைபெற்றது. கிசான் சம்மேளனம் திட்டத்தை எந்த மாநில அரசு செயல்படுத்தியுள்ளது?
கிசான் சம்மேளன் திட்டத்தை எந்த மாநில அரசு செயல்படுத்தியுள்ளது? ராஜஸ்தான் மாநிலம். அமெரிக்க அரசாங்கத்தின் சக்தி வாய்ந்த ஃபெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷனில் முதல் பெண் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? மோனிஷா கோஸ். அமெரிக்க அரசாங்கத்தின் சக்தி வாய்ந்த ஃபெடரல் கம்யூனிகேஷன்ஸ் கமிஷனில் முதல் பெண் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் மோனிஷா கோஸ். திருநங்கைகள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்காக, திருநங்கைகள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்காக நாட்டின் முதலாவது பல்கலைக்கழகம் எங்கு அமைய உள்ளது? உத்தரப்பிரதேசம். திருநங்கைகள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்காக நாட்டின் முதலாவது பல்கலைக்கழகம் எங்கு அமையுள்ளது? உத்தரப்பிரதேசம். கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் பிரபலமானவர் என ஐநா யாரை அறிவித்ததுன்னா மலாலா யூசப்சாய். இவர் 2004 வந்து அமெரிக்க நோபல் பரிசு வந்து சத்யார்த்தியுடன் பகிர்ந்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் பிரபலமானவர் என ஐநா யாரை அறிவித்ததுன்னா மலாலா யூசப்சாய். மொத்தம் எத்தனை மாநிலங்களில் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் அமலாகிறது? 12 மாநிலத்தில் ஒரே நேரத்தில் வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் அமலாகிறது. இந்திய இராணுவத்தின் 28வது தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மனோஜ் முகுந்த் நரவானே. இந்திய இராணுவத்தின் 28வது தலைமை தளபதி யார்? மனோஜ் முகுந்த் நரவானே. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 10வது தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஏடிபி பேங்கினுடைய 10வது தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மசாட்சுகு அசகாவா. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஏடிபி பேங்கினுடைய 10வது தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மசாட்சுகு அசகாவா. இணையவழி நீதிமன்றங்கள் செயற்க நுண்ணறிவு நீதிபதி வசதி ஏற்படுத்தியுள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. இணைய வழி நீதிமன்றங்கள் செயற்கை நுண்ணறிவு நீதிபதி வசதி ஏற்படுத்தியுள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. 2019ஆம் ஆண்டிற்கான டைம் பத்திரிகையின் ஆண்டின் சிறந்த நபர் என்ற பத்திரிகையில் டைம் பத்திரிகை வெளியிட்டுள்ள 2019க்கான சிறந்த நபரில் முதலிடத்தை பிடித்த நபர் யார்னா கிரேட்டா துன்பர்க். கிரேட்டா துன்பர்க். ஆசிய பசிபிக் விவகாரங்களுக்கான அமெரிக்க நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? அமிபேரா. ஆசிய பசிபிக் விவகாரங்களுக்கான அமெரிக்க நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் அமிபேரா. எந்த சர்வதேச கூட்டமைப்பு கரியமில மாசு சமநிலை ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளது? எந்த சர்வதேச கூட்டமைப்பு கரியமில அதாவது கார்பன் டை ஆக்சைடு சமநிலை ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளதுன்னா ஐரோப்பிய யூனியன். ஐரோப்பிய யூனியன். உலகின் பழமையான ஓவியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இந்தோனேஷியாவில். உலகின் பழமையான ஓவியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இந்தோனேஷியாவில். இந்திய மக்கள் தொடர்பு சங்கத்தின் 41வது மாநாடு எங்கு நடைபெற்றது? ஹைதராபாத். இந்திய மக்கள் தொடர்பு சங்கத்தின் 41வது மாநாடு எங்கு நடைபெற்றது? ஹைதராபாத். 2019ஆம் ஆண்டுக்கான தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோ தர்மன். சூல் என்ற நாவலுக்காக 2019ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழில் வாங்கியுள்ளார். இந்தியாவின் புதிய தலைமை கணக்கு அதிகாரி யார்? அதாவது இந்தியாவின் 22வது தலைமை கணக்கு அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமராய் பர்மன். இந்தியாவின் 22வது தலைமை கணக்கு அதிகாரி சோமராய் பர்மன். சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி வீரமுத்துவேல். சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் பி வீரமுத்துவேல். கியூபாவின் பிரதமராக கடந்த 40 ஆண்டுகளில் கியூபாவின் முதல் பிரதமராக யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெடல் காஸ்ட்ரோவுக்கு பிறகு கியூபாவின் முதல் பிரதமராக மானுவல் மரேரோ குரூஸ். கியூபாவின் புதிய பிரதமர் மானுவல் மரேரோ குரூஸ். 40 ஆண்டுகளுக்கு முதல் பிரதமர் தான் இந்த கியூபாவின் முதல் பிரதமரான மானுவல் மரேரா குரூஸ். இந்திய வெளியுறவு செயலர் யார்? ஹர்ஷவர்தன் ஸ்ரீங்லா. இந்திய வெளியுறவு செயலர் ஹர்ஷவர்தன் ஸ்ரீங்லா. இப்போ வந்து விஜய் கோகலே இருப்பார். இதுக்கு முன்பு விஜய் கோகலே தற்போது இருக்கார். புதிதாக வந்து நியமிக்கப்பட உள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன் ஸ்ரீங்லா. ரிசா 2B R1 செயற்கைக்கோள் ஏவப்பட்ட நாள் எப்போது? ரிசா 2B R1 செயற்கைக்கோள் ஏவப்பட்ட நாள்
டிசம்பர் 12, 2019 இது பிஎஸ்எல்வி C-40 48 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது. ரிசார்ட் 2B R1 செயற்கைக்கோள். இந்த பிஎஸ்எல்வி C-48 ராக்கெட் பார்த்தீங்கன்னா 50வது பிஎஸ்எல்வி ராக்கெட் ஆகும். ரிசார்ட் 2B R1 செயற்கைக்கோள் ஏவப்பட்ட நாள் டிசம்பர் 12, 2019. உலக அளவில் ஹைபர்சோனிக் ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்திய முதல் நாடு எது? ரஷ்யா. உலக அளவில் ஹைபர்சோனிக் ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்திய முதல் நாடு ரஷ்யா. 13வது தெற்காசிய விளையாட்டுப் போட்டி நடைபெற்ற இடம் நேபாள தலைநகர் காத்மாண்டில் நடைபெற்றது. சர்வதேச கூடைப்பந்து நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? துரைராஜ் ரமேஷ்குமார். சர்வதேச கூடைப்பந்து நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் துரைராஜ் ரமேஷ்குமார். உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் பிரிவில் வென்றவர் யார்? குனேரு அம்பி. உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் பிரிவில் வென்றவர் யார்? குனேரு அம்பி. உலக எய்ட்ஸ் தினத்தின் 2019 வருகிற உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. 2019 உலக எய்ட்ஸ் தினத்தின் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக பங்களிப்பின் மூலம் எய்ட்ஸ் தடுப்பு பணியில் மாற்றத்தினை ஏற்படுத்துதல். 2019 உலக எய்ட்ஸ் தினத்தின் கருப்பொருள் என்ன? சமூக பங்களிப்பின் மூலம் எய்ட்ஸ் தின பணியில் மாற்றத்தினை ஏற்படுத்துதல். உலக மண் தினம் டிசம்பர் 5. உலக மண் தினம் டிசம்பர் 5. முப்படைகளின் தலைவராக குடியரசுத் தலைவர் செயல்படுவார் என அரசியலமைப்பின் எந்த ஷரத்து தெரிவிக்கிறதுனா, Article 53 தான் தெரிவிக்கிறது. முப்படைகளின் தலைவராக குடியரசுத் தலைவர் செயல்படுவார் என அரசியலமைப்பின் Article 53 விதி தெரிவிக்கிறது. மைண்ட் மாஸ்டர் என்பது யாருடைய சுயசரிதை நூல்? மைண்ட் மாஸ்டர்னாவே விஸ்வநாதன் ஆனந்தனுடைய சுயசரிதை நூல் தான். டைமண்ட் இன் மை பாம் என்ற நூலை எழுதியவர் யார்? சஞ்சய் தர்வாட்கர். டைமண்ட் இன் மை பாம் என்ற நூலை எழுதியவர் யார்? சஞ்சய் தர்வாட்கர். 2019 பிபாவின் சிறந்த அணியாக பெல்ஜியம் அணி தேர்வு செய்யப்பட்டது. 2019 பிபாவின் சிறந்த அணியாக பெல்ஜியம் தேர்வு செய்யப்பட்டது. 2019 தெற்காசிய இலக்கியத்திற்கான டிஸ்க் பரிசை பெற்றவர் யார்? அமிதாபா பாக்சி. 2019 தெற்காசிய இலக்கியத்திற்கான டிஸ்க் பரிசை பெற்றவர் அமிதாபா பாக்சி. இவர் பகுதி இரவு பொழுது கழிந்து விட்டது என்ற நாவலை எழுதியதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. பகுதி இரவு பொழுது கழிந்து விட்டது என்ற நாவலுக்காக இந்த விருது வழங்கப்பட்டது. 36வது சர்வதேச புவியியல் மாநாட்டை நடத்தும் நாடு. 2020 36வது சர்வதேச புவியியல் மாநாட்டை நடத்தவுள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா. பூமா நிறுவனத்தின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்னா, சுனில் சேத்ரி. பூமாவின் நிறுவனத்தின் தூதர் சுனில் சேத்ரி. 2019 உலக வாழ்விட விருதை பெற்ற மாநிலம் எது? ஒடிசா மாநிலம். 2019 உலக வாழ்விட விருதை பெற்ற மாநிலம் எது? ஒடிசா மாநிலம். ஸோ இதோட வந்து 50 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. December 2019 அடுத்த வீடியோவில் அடுத்த 50 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC BO பாரஸ் கார்டு எழுதுகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த ஆண்டு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுங்க. இப்போ TRP அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒரு பக்கம் எவ்வளோ வந்துட்டு இருக்கோ அதை விட நாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு தயாராகி கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஆண்டு தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஆண்டாக நினச்சிக்காங்க. ஸோ முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. தொடர் பயிற்சி தான் வந்து ஒரு மனிதனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஸோ இந்த ஆண்டு மட்டும்தான் கால்பர் ஹையஸ்ட்டு கால்பர் தமிழ்நாட்டில் வருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வருது. அதை முன்கூட்டியே வந்து அதற்காக தான் இவ்வளோ கால்பர் வந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் இருந்தாலும் அது வர்றது நமக்கு சாதகமானது தான். ஏன்னா தொடர் எக்ஸாம் இருக்குது. ஸோ தொடர்ந்து படிச்சிங்கன்னா அதில் நல்ல பொசிஷனில் இருக்கிற எக்ஸாமுக்கு நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதை பாருங்கள். 1 or 2 times பார்த்து அதில் நமக்கு இருக்கிற முக்கியமான குறிப்புகளை நோட்ஸ் எடுத்துக்காங்க. நன்றி, வணக்கம்.